ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா மேத் மாடியூல். ஸோ மேத் மாடியூலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக்காக ஒரு சில கான்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா பை நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து நமக்கு யூனிவர்சல். ஸோ வந்து 3.14 அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த வேரியபிள் கூப்பிட்டோம். அதே மாதிரி செயலுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ரவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வந்து ரிட்டர்ன்ஸ் இ கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வி ஹாவ் இது ஆக்சுவலாக வந்து இ எக்ஸ்பனண்ட் கொடுக்குறது தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இங்கிறது. ஸோ இது தவறுதலாக நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் தென் வி ஹவ் செயலுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட். செயலுங்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா சீலிங், ஸோ அப் பண்ணும், நம்ம கொடுக்குற இன்டீஜரோட அப் பண்ணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து எக்ஸ்பனண்ட் இ பவரில் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் தென் வி ஹாவ் ஃப்ளோர். ஃப்ளோருங்கிறது ஆக்சுவலாக இப்போ வந்து இப்போ நான் 4.1 கொடுத்தேன்னா ஃப்ளோர் டவுன் பண்ணும். ஸோ 4.0 சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லாக் லாக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் 2n அந்த மாதிரி கொடுக்குறது. பேஸு எக்ஸ்பனண்ட் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இதெல்லாமே வந்து மேத்தில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ மேத் மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கான்ஸ்டன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது, பை வேல்யூ, அதுக்கப்புறம் இ வேல்யூ, எக்ஸ்பனண்ட் ஃபார் இ வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன இருக்குது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வந்து செயல், செயல்னா என்ன பண்ண போதும், சீலிங் அப் பண்ண போதும். 4.6 ஃபைவ் வரும். இந்த இடத்துல ஃப்ளோர் என்ன பண்ணும், டவுன் பண்ணும். ஸோ 4.6 ஃபோர்னு வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்பனண்ட் இ பவர் 3.0 அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம், லாக் வேல்யூ 2.0 லாக் வேல்யூன்னு, லாக் பேஸ் 10 2.0 அது பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், பவர் 2.0 பவர் 3.0 அதை மல்டிப்ளை ஆகிட்டு 8 அது மாதிரி பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறோம், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து மேத் மாடல் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், யாருக்கு சமமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட் இல்லை ஏதாவது நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.